இன்னைக்கு நம்ம வாழைத்தண்டு மோர் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாழைத்தண்டு மோர் செய்யனா நம்ம வந்து மோர் மாதிரி குடிச்சுக்கிறலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழைத்தண்டு. வாரத்தில் ஒரு நாள் இல்லை 15 நாளைக்கு ஒரு நாள் நம்ம வாழைத்தண்டு சேர்த்துக்கிறணும். அதுக்கு என்னென்ன தேவைனா, நான் ஒரு சின்ன வாழைத்தண்டு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு மோர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு. இப்போ நம்ம வாழைத்தண்டை வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்கிறணும். சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு சாரா எடுத்துக்கிடுவோம். சாரில் போட்டு அடித்து எடுத்துட்டேன். வந்து ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி எடுத்துக்கிறணும். நமக்கு ஒரு கிளாஸு பியூர் வாழைத்தண்டு சார் வந்துருச்சு. அது கூட மோரையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா அதில் ஆடை இருக்கும் சில சமயம். நம்ம இப்போ கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கிடுவோம். ரொம்ப போட தேவையில்லை. கொஞ்சம் கொத்தமல்லி மோருக்கு போடுற மாதிரி, தூளாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாய், இது காரம் இல்லாதனால நான் ஒன்று போட்டிருக்கேன், இல்லாட்டி பாதி பச்சை மிளகாய் போட்டால் போதும். சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டுக்கிடுவோம். ரெண்டு கருவேப்பிலையும் தூளாக போட்டுக்கிடுவோம். நல்லா கலக்கிக்கிட்டு மோர் குடிக்கிற மாதிரியே பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா குடிச்சிருவாங்க. வாழைத்தண்டு மோர் செய்கிறது ரொம்ப ஈஸி. 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பிள்ளைங்களும் விரும்பி குடிப்பாங்க, பெரியவங்களும் விரும்பி குடிப்பாங்க. மோர் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.